கோலாலம்பூர்லேருந்து ரஃபி அகமது என்பவர் கேட்குறார், என் தொழில் டிராவல் ஏஜென்சி, மாற்று மத சகோதரர்களுக்கு கோயில் சுற்றுலாக்கள் நாம் செய்யலாமா? அந்த மாதிரி சுற்றுலாக்களுக்கு கேட்குறாங்களாம், வண்டி கேட்குறாங்களாம். அது வந்து என்ன சொல்கிறாருனா, ரஃபி அகமது கோலாலம்பூர் அவர் கேட்குறாரு. இந்த கேள்வி பல முறை பல வடிவத்தில் இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வி வந்து பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு வடிவங்களில் கேட்குறாங்க. அதை நம்ம தொழில் செய்யும் பொழுது தப்புக்கு துணை செய்கிறோம்னு வரக்கூடியதுக்கெல்லாம் இந்த கேள்வி. நம்ம வந்து சில பொருளை விற்கிறோம், தேங்காய் விற்கலாமா, பூஜை செய்வதற்கு தேங்காய் விற்கலாமா, பூஜை செய்வதற்கு பூ விற்கலாமா, அது மாதிரியான கேள்வி மாதிரி தான் இதுவும். அதாவது வாகனத்தை வந்து வண்டி வாடகைக்கு விடும் பொழுது கோயிலுக்கு போகிறது கேட்குறாங்க, விடலாமா? தர்காவுக்கு போகிறது கேட்குறாங்க, வண்டி வாடகை கொடுக்கலாமா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்னென்னு கேட்டால், நம்ம தீமைக்கு துணை செய்தல் என்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. தீமைக்கு துணை செய்தல் என்பதை வந்து சரியான முறையில் நம்ம புரிந்து கொண்டோம்னு சொன்னால், இந்த கேள்வி இது மாதிரி வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நமக்கு விடை இருக்கிறது. தீமைக்கு துணை செய்தல் இருக்குன்னா, நம்ம வந்து நம்ம செயலுக்கு நம்ம பொறுப்பாளி, அவன் செயலுக்கு அவன் பொறுப்பாளி. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு குற்றம். அவன் வந்து தர்காவுக்கு உங்களை கூப்பிட்றான்னா தர்காவுக்கு அவன் போகிறான். நீங்கள் வண்டியை கொண்டு போகிறது வந்து தர்காவுக்காக நீங்கள் கொண்டு போகலை, நீங்கள் கிலோமீட்டருக்கு உள்ள வாடகைன்னு வச்சுருக்கிறீங்க. அவன் தர்கான்னு சொன்னாலும் அந்த வாடகை தான், எங்கே போனாலும் இந்த வாடகை தான், இத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள வாடகைன்னு பேசி கூட்டிகிட்டு போகும்போது அவன் தர்காவுக்கு கூப்பிட்றான், கோயிலுக்கு போகிறான். அதை பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன், நம்ம கிலோமீட்டர் வாடகை கொடுப்பா அப்படிங்கிறது தான் பண்ணுறீங்களே தவிர, நீங்கள் அதுக்கு துணையெல்லாம் செய்யலை. அந்த அதை ஏற்றி கொண்டே விடுவது என்பது அது ஒரு தொழில். அந்த தொழிலில் வந்து தர்காவுக்கும் போவான், பள்ளிவாசலுக்கும் போவான், வியாபாரத்துக்கு போவான், நண்பரை பார்க்குறதுக்கு போவான், நோயாளியை விசாரிக்கிறதுக்கு போவான், வேறு எத்தனையோ சுற்றுலாத்தலங்களுக்கு போவான், பல விஷயங்களுக்கு வாகனத்தை வாடகை கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது நம்ம செய்கிறது வந்து நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு செயலாக இருந்தால் நாம் நன்மையை கருத்தில் கொண்டு நம்ம வந்து அதை செய்யலாம். இப்போ தேங்காய் விற்கிறது, தேங்காய் இருக்குது, அது நன்மைக்கு பயன்படும், தீமைக்கும் பயன்படும். நான் தேங்காயை எடுத்து சட்னி செய்வதற்கும் பயன்படுத்துவார்கள், ஒரு சிலைக்கு முன்னாடி போய் உடைக்கவும் செய்வார்கள். சிலைக்கு முன்னாடி சாமிக்கு உடைச்சார்கள்னு சொன்னால் இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு தீமையான காரியம், அது சட்னி அரைத்தார்கள்னா நன்மையான காரியம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேங்காயை விற்கிறோம், அவன் எவ்வளோன்னு கேட்குறான், அவன் கோயிலில் தான் போய் உடைக்க போகிறான்னு தெரிஞ்சே இருக்குன்னு வச்சுக்கலாம். அது நான் இப்போ கேட்குறேன் விலையை, நமக்கு விலை என்ன, தேங்காய்க்கு இவ்வளோ விலை, தேங்காய்க்கு 30 ரூபா தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 30 ரூபா தேங்காய்னு சொன்னால் 30 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போக போகிறான். அவன் கோயிலுக்கு உடைச்சா என்ன, சட்னி அரைச்சா நமக்கு என்னது, தேங்காய் ஹலாலான ஒரு பொருள். அந்த ஹலாலான பொருளை அவன் தவறாக பயன்படுத்துவானே ஆனால் அதை கவனத்தில் கொண்டு நம்ம விற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பூ விற்கிறோம், பூங்கிறது பல பர்பஸுக்கு உள்ளது. அவன் கோயிலில் சாமிக்கு போடுறதுக்கு வாங்குவான், ஒரு பொண்டாட்டி தலையில் வைக்கிறதுக்கு வாங்குவான், அல்லது வீட்டில் அலங்காரமாக பெட்டில் நறுமணத்துக்காக போடுறதுக்கு வாங்கிட்டு போவான். எத்தனையோ மருந்துகளுக்கு கூட சில பூக்கள் பயன்படும்னு வாங்கிட்டு போவான், ஒரு அழகு கூட வாங்கிட்டு போவான். அப்போ பூங்கிறது வந்து ஒரு அது ஒரு மனிதன் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள். பூங்கிறது தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு பொருள் கிடையாது. அந்த பொருளை உங்கள்கிட்ட பூவை கேட்குறான், அவங்க கொண்டே சாமிக்கு தான் போட போகிறான்னு தெரியுது, தெரியாமல் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு என்ன, பூ வந்து ஒரு முளம் இவ்வளோ அவ்வளோதான் பேச்சு, அவ்வளோங்கதா, நீ எது கேட்டால் எனக்கு என்னப்பா, எது கேட்டாலும் அதே ரேட்டு தான். அப்படி இருக்குமே என்று சொன்னால் இதெல்லாம் பாவத்துக்கு துணை செஞ்சதாக வராது. நம்ம பாவத்துக்கெல்லாம் துணை செய்யலை, பூ விற்கிறோம், அவன் பாவம் செய்கிறான். அதுதான் இஸ்லாமில் ஒரு பேஸ் சொல்லப்படுகிறது, தில்க உம்மத்துன் ஹதுஹலத், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹாமா கசபத், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, உலகமாக கசபத்தும், நீங்கள் செஞ்சது உங்களுக்கு, நீங்கள் செஞ்சதுக்கு தான் உங்களை கேட்பேனே தவிர அவங்க செஞ்சு உங்களை கேட்க மாட்டேன். பொதுவான அடிப்படை என்னென்னு கேட்டால், லஹாமா கசபத், அவர்கள் செஞ்சது அவர்களுக்கு, உலகம் மா கசப்தும், 234 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உலா தக்சிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, எந்த ஆத்மாவையும் அதன் செயலுக்கே தவிர நான் பிடிக்க மாட்டேன். வலா தசுர் வாசிரத்தும் விசிற உகுரா, ஒருவன் சுமையும் ஒருவன் சுமக்க முடியாது. அவன் போய் தேங்காயை உடைச்சதுக்கு நான் எதுக்கு சுமக்கணும்னே, நான் தேங்காயை விற்கிறேன் அவ்வளோதான். அவன் போய் தேங்காயை உடைச்சான் என்று சொன்னால் அவன் செஞ்ச வேலைக்கு நான் எப்படி பொறுப்பாளி ஆவேன், அல்ல பிடிக்க மாட்டேங்கிறான். வலா தசுர் வாசிரத்தும் விசிற உகுரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது என்று 6வது சூராவில் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான் 17-15, மணிகத்ததா இன்னமா எகுத்ததில் நப்சிஹி, ஒருவன் நேர்வழி பெற்றானே ஆனால் தனக்குத்தான் அவன் நேர்வழி பெற்றுக் கொள்கிறான். ஒமல் நல்ல ஃபைன்னமா எதுல் அலைகா, 39வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் இன்னல்லாஹ் லாயர்லால் இபாதிகள் குஃப்ர, அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியார்களுக்கு குஃப்ரை பொருந்தி கொள்ள மாட்டான். ஒயின் தஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்தினீர்களே ஆனால் இறந்தகுளுக்கும் பொருந்தி கொள்வான், அடியார்கள் குஃப்ரு செய்வதை பொருந்த மாட்டான்னு சொல்லிட்டு
ஒலா தசிறுவாசிரத்தின் உசுர உகுறா. அதுக்கு அவனுக்கு ஒருத்தன் சுமையும் ஒருத்தன் சுமக்க முடியாது. அவங்க ஒப்புற செஞ்சால் நீ ஏன் பொறுப்பாளி ஆகுற? அதை சொல்லும்போது இதையும் சேர்த்து எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 39:7 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த கொள்கை வந்து ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள கொள்கை இல்லை. இது இப்ராஹிம் நபியுடைய கொள்கை, இது மூசா நபியுடைய கொள்கைன்னு எல்லாம் சொல்கிறான். அம்லம் யூ நபோ மிமாவி சுஹி மூசா, மூசாவின் 17 வேதத்தில் உள்ளதை இவர்கள் பார்க்கவில்லையா? ஓ இப்ராஹிம் அல்லதி வஃபா, முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய வேதத்தில் இவர்கள் பார்க்கவில்லையா? அல்லா தசிர் வாஜிரத்தும் விசிற உஹ்ரா, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிறது இப்ராஹிம் நபி வேதத்திலையும் இருக்கிறது, மூசா நபி வேதத்திலும் இருக்கிறது. இது இவங்களுக்கு தெரியவில்லையா? வல்லை சலில் இன்சானி இல்லாமா சா, எந்த மனிதனுக்கும் அவன் செய்ததை தவிர வேறொன்று கிடையாது. அவன் செஞ்சாதான் அவன் அதில் தப்புளுக்கு சம்மந்தப்பட்டவன் ஆவான். அவன் செய்யாத ஒன்றுக்கு அவன் சம்மந்தப்பட்டவன் ஆக மாட்டான். அவன் செஞ்ச வேலை என்ன? தேங்காயை விற்றது அவன் செஞ்ச வேலை, அவ்வளவுதான். பூவை விற்றது, வண்டியை வாடகைக்கு விட்டது. வண்டியை வாடகைக்கு விடுதலுங்கிறது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? உள்ளது. அவன் கோயிலுக்கு போகிறது, வேறு எது கொலை செய்ய போகிறது, உங்களுக்கு என்ன அதை பற்றி? அவன் செஞ்ச வேலைக்கு அவன் பொறுப்பாளி அப்படிங்கிற இந்த பேசிக்கை வழங்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். ஒருத்தனுடைய இதுக்கு வந்து நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம பொருளாதாரம்ங்கிற தலைப்பில் இஸ்லாம் கூறும் பொருளியல்னு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அது ரமலான் முழுவதும் ஒரு தொடர் உரை ஆற்றியிருக்கிறோம். அதில் தெளிவாக திரும்ப திரும்ப உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். ஹராம்ங்கிறது 2 இருக்கிறது, தடை செய்யப்பட்ட விஷயங்கள் 2 இருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட இப்போ அந்த பொருளே தடை செய்யப்பட்டுருச்சின்னு சொன்னால் அது எக்காலத்துக்கும் அனைவருக்கும் ஹராம் ஆயிரும். சில பொருள்கள் ஹலாலாக இருக்கும், சில காரணங்களுக்காக ஹராமாக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த காரணம் இல்லாவிட்டால் அது ஹராமாக ஆகாது. இது ஒரு பொதுவான ஒரு அளவுகோலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இப்போ வந்து ஹராமான ஒருத்தர் ஜக்காத்துன்னு மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த ஜக்காத்தை வந்து வசூலிக்க சொல்கிறான் அல்லாஹ். ஜக்காத் வசூலிக்க போகும்போது என்ன செய்வாங்க? எல்லார்ட்டையும் ஜக்காத்து கேட்பாங்க. அந்த ஜக்காத்து கொடுக்குறவன் யாராக இருப்பான்? ஹராமான சம்பாத்தியத்தில் உள்ளவன் ஜக்காத்து. இப்போ நம்ம காலத்தில் ஜக்காத்து வசூலிக்க போகிறோம், அதில் எல்லோரும் ஹலாலான பர்ஃபெக்டான வியாபாரம் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்ல முடியுமா? சில பேர் கரெக்டான வருமானத்தில் இருப்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஹராமான வருமானத்தில் இருப்பாங்க. அப்படி இருப்பார்கள்னு சொன்னால் நம்ம ஜக்காத்து கேட்கும்போது நீங்கள் ஹலாலான வருமானம் இருந்தால் ஜக்காத்தை கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லணுமா? ரசூல் அப்படி சொன்னாங்களா? யாருக்கா கற்றுக் கொடுத்தாங்களா? நீ வச்சுக்கிற ஜக்காத்தை கூட ஹலாலாக ஹராமல் நல்லா பார்த்துக்குருவான். நீ வாங்கினது ஹராமாக இருந்தாலும் எனக்கு உள்ளது ஜக்காத்து. அது ஜக்காத்துன்னு வாங்கிடும்போது எனக்கு ஹராமாகல, அவனுக்கு தான் ஹராமாகுது. ஏன்னு கேட்டால் அவன் ஹராமான முறையில் சம்பாதிச்சதால் அவனுக்கு ஹராமாகிறது. நான் வந்து மார்க்கம் சொன்ன ஜக்காத்துங்கிற வகையில் வசூலிக்கிறதால் எனக்கு அது ஹலாலாக வருது. அந்த ஜக்காத்தை என்ன செய்கிறோம்? விநியோகம் பண்ணுகிறோம். யாருக்கு விநியோகம் பண்ணுறோம்? காஃபிருக்கெல்லாம் கொடுக்குறோம். ஜக்காத்து வசூலிக்கிறது என்ன செய்கிறோம்? காஃபிருக்கு கொடுக்குறோம். அது காஃபிருக்கு கொடுக்குறதுக்கு இந்த ஜக்காத்தை வசூல் பண்ணலாம்னு மார்க்கத்தை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி கனிமத்து இருக்கிறது. போர்க்களத்தில் போகிறோம், எதிரி தோற்று போயிட்டான், அவன் கொண்டு வந்த சட்டை பேண்டு அவனுடைய வாத கத்தி அருவாள் கேடையும் அவன் கொண்டு வந்த தட்டுமுட்டு சாமான்லாம் நமக்கு சொந்தமாயிரும். அதை ஹலாலுங்கிறான் இல்லை அவன் ஜாமான். அவன் என்ன மாதிரி சம்பாதிச்சான் நமக்கு தெரியலை. போர்க்களத்தில் தோற்று போயிட்டான். அதை பற்றி எல்லாம் பேசும்போது குழு மிம்மா கனிமத்தும் ஹலாலும் தைபன், கனிமத்தாக போர்க்களத்தில் கிடைக்கிற போர் செல்வங்களை நீங்கள் ஹலாலான முறையில் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் வந்து 8:69 சொல்கிறான். எதை நமக்கு பார்க்க சொல்லலை? அவனுக்கு என்ன மாதிரி வந்துச்சின்னு பார்க்க சொல்லவில்லை. அவன் வந்து தப்பாக சம்பாதிச்சான், அவனுக்கு அதோடு முடிஞ்சு விட்டது. அவனிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பது கனிமத்தாக கிடைக்கிறது. அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தாரில் ஒரு தகப்பனார் வந்து பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். அவர் தொழிலே வட்டி தான், வட்டியில் சம்பாதிச்சுட்டு பல கோடி ரூபாய்களை வைத்துட்டு மூத்தா போயிட்டார். இப்போ மூத்தா போயிட்டார், இந்த சொத்தை பங்கு வைக்கணும், மகனுக்கு இவ்வளோ மகளுக்கு இவ்வளோ உண்டு. அப்படி பங்கு வச்சு நமக்கு வருது வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அவனுக்கு வட்டியாக வந்திருக்கு, எனக்கு என்ன இருக்குது? எனக்கு வாரிசில் வருது. எனக்கு என்ன வருது? தகப்பனார் சொத்து, மகனுக்கு வாரிசுன்னு வருது. வாரிசு முறையில் உங்கள் பெற்றோர்கள் விட்டு சென்றதில் உங்களுக்கு பங்கு இருக்குது என்று 4:7 4:12 எல்லாம் சொல்லி 11:12 எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அப்போ இறந்தவருடைய சொத்துக்கள் வந்து வாரிசு கிடைக்கிறது என்பது அது அனுமதித்த வழி. அவனுக்கு ஹராமாக போனது வந்து வட்டிங்கிற வழியில் வந்ததுனால அந்த காரணத்துக்கு தான் ஹராமாக போச்சே தவிர நமக்கு அந்த காரணம் இல்லை. நமக்கு தகப்பனாட்டிலேருந்து வர்றது வட்டியாக வருது இல்லை, தகப்பனார் சம்பாதிச்சதெல்லாம் வட்டி, அவள் வட்டி கொடுக்குறவன்ட்டு வட்டி அவர் வாங்கியிருக்கிறார், அது அவருக்கு ஹராம். அவர்கிட்ட எனக்கு வருவது எந்த முறையில் வரல? வட்டிங்க பாப்பாவுடைய சொத்து வட்டியாக எனக்கு வருது இல்லை, எனக்கு வருவது என்னென்று கேட்டால் அது ஹலாலான முறையில் வருது அணு அப்படிங்கிற வரையில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்காங்கன்னா பல பேர்கிட்ட பல எதுக்கு இது உலகம் சொல்கிறேன்னு கேட்டால் இந்த மாதிரி கேள்விகளில் எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் இதுதான் பதில். எந்த பதில்? ஹராமான வியாபாரம் பண்ணலாமா? ஹராமான பொருள்லேருந்து நம்ம பங்கு வாங்கிக்கிறலாமா? எவனா டீ வாங்கி தந்தால் டீ வாங்கி குடிக்கலாமா?
அவனுக்கு தப்பான வருமானம் இருந்தால் அந்த வருமானத்தில் நமக்கு சாப்பாடு போட்டால் சாப்பிடலாமா, இது மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்ம ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிற விஷயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகாரில் 3161 ஹதீஸில் இருக்கிறது, அயலாண்டு ஒரு பகுதியுடைய ஒரு மன்னர், மன்னர்னா யார், ஹராமான சம்பாத்தியம் தான் பெரும்பாலும் இருக்கும், மக்களை கசைக்கு புழிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு வெள்ளை நிற கோவேறுக்கழுது அன்பளிப்பாக கொடுக்குறாரு, அதே மாதிரி ஒரு போர்வையும் கொடுக்குறாரு. அதை ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. உனக்கு என்ன வருமானம் இது, இந்த கோவேறுக்கழுதை ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா அப்படி கேட்டாங்களா, அவன்கிட்ட ஹலாலான வாய்ப்பே கிடையாது. அந்த மன்னர் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அவனுக்கு எப்படி சம்பாதிச்சான் நமக்கு என்னண்ட, அவன் எப்படி சம்பாதிச்சான் நமக்கு என்ன, நமக்கும் அன்பளிப்பாக தருகிறான். இந்த ரூட்டு மார்க்கு அனுமதிக்கப்பட்ட ரூட்டு, அவனுக்கு ஹராமான முறையில் எடுத்திருந்தாங்க அது அவனுக்கு பாவம், அவன் தப்பான முறையில் அதை சம்பாதிச்சிருந்தால் அவனுக்கு பாவம். அவன் எனக்கு தருவது கோவேறுக்கழுதே ஹலாலான்னு நீங்கள் பார்க்கணுமே தவிர, அது அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறது அவனுக்கு ஹராமாயிரும். உங்களுக்கு இந்த கோவேறுக்கழுது எப்படி வருகிறது, அன்பளிப்பாக வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் வாங்கிட்டாங்க, அவன்கிட்ட எங்கள் கேட்கல காஃபிரெட்லாம் நான் வாங்க மாட்டேன், நீங்கள் உங்கள்ட்ட வருமானம்லாம் ஹலாலாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை. அதே அவன் முஸ்லீமில் 4209 ஹதீஸில் இருக்கிறது, உக்கைதர் உக்கை தூமாங்கிற ஒரு பகுதியைச் சேர்ந்த உக்கைதர் என்ற ஒரு மன்னர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்டு ஆடையை கொடுத்து அன்பளிப்பாக கொடுக்குறாரு. பட்டு ஆடை வந்து நமக்கு முற்றிலும் தடுக்கப்படலை, ஆண்களுக்கு தடை இருக்குது, பெண்களுக்கு பயன்படுத்திக்கிறலாம். அதனால் ரசூலுல்லாஹ் அதை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பான்னு சொல்லி அழியிறல் இல்லான்ட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த ஏன் வாங்கினாங்க அதை, நீ இந்த பட்டு ஆடை உனக்கு எப்படி வந்தது, யாரை கசக்கி பிழிந்து வாங்கினாய், ஹராமான முறையில் சம்பாரிச்சான்னு வந்து போய் கேட்டாங்களா. அன்பளிப்புனா வாங்கிக்கிற வேண்டியதுதான், அந்த பொருளை நமக்கு பன்றிக்கறி தந்தால் வாங்கக்கூடாது, அந்த பொருளே நமக்கு ஹராம். அனுமதிக்கப்பட்ட பொருளை தந்தான்னு சொன்னால் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கக்கூடிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிவாசலுக்கு நன்கூட கேட்கும்போது, ஓ காஃபிட்ட வாங்காதீங்க, குடிகாரன்ட்ட வாங்காதீங்க, சினிமா நடிகன்ட்ட வாங்காதீங்க எல்லாம் பயன் பண்ணிட்டு திரிகிறாங்க. யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், நீங்கள் வந்து அவனுக்கு அந்த நன்மை கிடைக்காது, அது ஒரு விஷயம். அவனுக்கு வந்து ஹலாலான பொருளில் தர்மம் செஞ்சால் தான் நன்மை கிடைக்கும், அவனுக்கு நன்மை கிடைக்காது என்கிற ஒரு விஷயம் வேறு. நீங்கள் வாங்கி கொள்ளலாமான்னா தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் காபத்துள்ளாவே வந்து ரசூல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இடிஞ்சு போச்சு கட்டுறாங்க, ரசூல்லாவுடைய சிறுவராக இருக்கும்போது இடிச்சு விட்டு கட்டுறாங்க. யார் காசில் கட்டுறாங்க, காஃபிர் காசுலாம் கட்டுறாங்க. காஃபிர் காசில் கட்டில் காபாவில்தான் ரசூல்லா போய் தொழுதாங்க, ஹஜ்ஜெல்லாம் செஞ்சாங்க. அப்போ அவங்க காஃபிர் காசுலாம் சேர்ந்துருக்கிறது இந்த காபாவில் தொழமாட்டேன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் அவன் அவன் தப்பை சம்பாரித்தான்னா அதுக்கு அவனுக்கு உள்ள ரூட்டு முடிஞ்சு போச்சு. அதோட இப்படி தான் இஸ்லாமிய கதைகள் நிறைய சொல்லி, வட்டி வாங்குறவனுடைய நிழலில் கூட வீட்டு வாசல் நிழலில் கூட நிற்கக்கூடாதான், வட்டி வாங்குகிற வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு நிழல் இருக்குது, வெயிலில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த நிழலில் போய் நிற்பமே நின்றா, ஆ வட்டிக்கு துணை செஞ்சுட்டான் நல்லா பயங்கரமாக கேள்வி கேட்பான்டெல்லாம் பயான் பண்ணி ஒரு பேணுதலை காட்டாகலாம். அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு பேணுதல், இந்த மாதிரி பேணுதலை காட்டி செய்கிறாங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு தூயசின்கிற ஒரு மன்னர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு ஜோடி ஆடை, ஜோடி ஆடைன்னா ஒரு மேலாடை ஒரு கீழாடை, அதை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அந்த மாதிரி அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கிறது. அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெண் வந்து விஷம் கொடுத்த இறைச்சியை கொண்டாந்து கொடுக்கும், ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க. உனக்கு அது விஷம் கொடுத்ததுங்கிறதுனால அது எல்லாம் தடுத்துனா சாப்பிட முடியாமல் தடுத்துட்டான்னு வைங்களேன். அந்த பெண்மணி வந்து யூத சமுதாயத்து பெண்மணி, அவங்களுடைய வருமானம் எல்லாமே யூதர்களுக்கு வட்டி தான், தொழிலே என்னது வட்டி தான். அந்த வட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வந்து ஒரு இறைச்சியை கொடுக்கும்போது, உனக்கு எந்த வகையில் இது வந்தது, வட்டியில் வந்ததான்னு கேட்கல, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. 2617 புகாரியில் இருக்கிறது இதுகள் எல்லாம். அந்த இதில் எழுதியிருக்கிறோம், இதில் ஹராம்கள் இருவகை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற நூலில் வந்து இதெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கிறோம். பொருளியல் சம்பந்தமாக என்ன சந்தேகம் வந்தாலும் அது முழு புக்காகவே இருக்கிறது. நீங்கள் வந்து காசு கொடுத்தும் புக்கு வாங்கலாம், ஆன்லைன் pj.in போய் என்ன செய்யலாம், அந்த புக்கை டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாமல் பார்க்கலாம், படிக்கலாம். அதில் நீங்கள் அந்த சந்தேகங்கள்லாம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இது அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வண்டி வாடகைக்கு விட்றீங்கன்னா எதுக்கு வேண்டாலும் விடலாம். இப்போ திருமண மண்டபம் விட்றோம், வீட்டை வாடகைக்கு விடுறது முந்தி விளக்கியிருக்கிறேன், வீட்டை வாடகைக்கு விட்றோம், வீட்டை வாடகைக்கு விட்டால் என்ன செய்வாங்க, வாடகைக்கு இருக்கிறவன் அவன் உள்ளுக்குள்ளே இருந்தால் செய்வான். ஒரு முஸ்லீமுக்கு வாடகை விட்டால் கூட அவன் நான் ஒரு தர்கா கொண்டாந்து படத்தை போட்டு வைப்பான், அவனுக்கு வாடகைக்கு விடலாமான்னா விடலாம். ஏன்னு கேட்டால் நம்ம வீடு வாடகைக்கு விட்டுட்டோம்,
வாடகைக்கு விட்ட பிறகு அதுக்குள்ளே அவன் செய்யக்கூடிய பயன்பாடுகள் நம்மளை சேர கட்டுப்படுத்தாது, அதற்குரிய ஆதாரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறோம். முந்தி ஒரு கேள்வி பதிலில் என்ன சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால், ஒரு காஃபிரான பெற்றோர்கள் வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிறலாமான்னு அஸ்மா கேட்பாங்க. அப்புறம் ரசூலா என்ன செய்வாங்க, சரின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. அவங்க காஃபிர், காஃபிரான அம்மா வீட்டிலேருந்து என்ன செய்வாங்க, அவங்க தெய்வங்களை வணங்க தானே செய்வாங்க. நீ வீட்டில் சேர்த்துறாத, வீட்டில் ஏதாவது கடவுளை வழிபட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவரவர் செய்கிற செயலுக்கு வந்து நம்மளை நம்ம வீட்டு வாடகைக்கு விட்றவங்களும் தான், பயன்படுத்த எப்போ கொடுத்துட்டோமோ அதுக்குள்ளே வேணுன்றாலும் செஞ்சுக்கிடுவோம். அப்படி செய்வதற்கெல்லாம் கூட நம்ம அழட்டிக்கிற தேவை கிடையாது என்பது தான். இதை பற்றி விரிவாக இன்னொரு கேள்வி பதிலில் நிறைய ஆதாரங்களோடு விளக்கியிருக்கிறோம். அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கிறணும்.